மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கிளாஸில் இன்னைக்கு டே சிக்ஸ் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஹீட், லைட், சவுண்ட், வெப்பம், ஒளி மற்றும் ஒளி. இதில் வந்து 15 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு சின்ன இன்புட் தான். இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கிளாஸில் லிசன் பண்ணி கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டே வாங்க. இல்லை இதை இந்த நோட்ஸ் எடுக்க குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் நான் கொடுக்குற அன்னைக்கு. ஸோ கொடுக்குற அன்னைக்கு நீங்கள் வந்து கவனிச்சுட்டு எடுத்துகிட்டு மறுநாள் கூட அதை வந்து மக்கப் பண்ணிக்கலாம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன இன்புட் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். இந்த டாபிக் வந்து சிலபஸில் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து பார்க்க போகிற 15 மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய அல்ட்ராசோனிக் வேவ்ஸு, அதுக்கப்புறம் ஹாலோகிராம், அதுக்கப்புறம் ரேடார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால தான் நம்ம இந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ரேடார், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. ஸோ ரேடார், ரேடார்னா என்னன்னு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அதோட அப்ரிவேஷன் வந்து படிச்சிருப்போம். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், அதாவது கண்டுபிடிக்கிறது. என்ன கண்டுபிடிக்கும், எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுகிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீக்குவென்சி சென்ட் பண்ணும். எப்படி வந்து நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து பார்த்தோம்ல, அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து அனுப்பி அந்த டார்கெட் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரும்னு, அதே மாதிரி தான் இது வந்து அதுகிட்ட இருக்கிற ஃப்ரீக்குவென்சி அனுப்பி அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும், இல்லை ஸ்பீடை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுனா ஆப்ரேட் பண்ணும், இல்லை என்ன வேணாலும் அது வந்து பண்ணும். இதுதான் ரேடாரோட ஃபங்க்ஷன். இது வந்து தமிழில் வந்து ரேடியோ கண்டறிதல் மற்றும் ரேஞ்சிங் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஸ்பெக்ட்ரமின் அதி உயர் அதிர்வெண்ணை வழங்குகிறது. அந்த அதிர்வெண் மூலமாக தான் அது வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, தடைகளை அடையாளம் கண்டுபிடிக்க, பொருளோட வேகத்தை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுது. ஸோ இந்த டேர்ம் வந்து முக்கியம், அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ ஸ்பெக்ட்ரம். இதை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ரேடார்ன்ற டேர்மை 1940 யூஎஸில் தான் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1940 அந்த பீரியட் தான் பாருங்கள், வேர்ல்டு வார் டூ வந்து செகண்ட் நடந்துக்கிட்டு இருந்த பீரியட். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் வேணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேடாரோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதை அதான் நம்ம வந்து சொன்னோம், ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அனுப்புனேன், அதுதான் ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஒயர் ஒரு ஆண்டெனா மூலம் அனுப்புறதுனால எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து சென்ட் பண்ணும். அது வந்து சென்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நார்மலாக தான் வந்து போகும். ஒரு டிரான்ஸ்மீட்டர் வந்து நடுவில் வச்சுருப்பாங்க, அது மூலமாக வந்து போகுது. ஸோ அங்கே ஒரு டார்கெட் இருக்கும், அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் ரேடார் இங்கே இருக்குன்னா. இதுலேருந்து ஒரு டிரான்ஸ்மீட்டர், இப்படி டிரான்ஸ்மிட்டர் வச்சுக்கலாம், இங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து கண்டுபிடிச்சி அது ரிலேட்டட் சிக்னலை வந்து ரிசீவர் மூலம், ரிசீவர் வழியாக ஒரு இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிச்சி எடுத்தாந்து இது பண்ணுது. ஸோ இதுதான் இதனுடைய ப்ரின்ஸிபல். மற்றபடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ ரேடாரோட இது வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரேடார் இருக்குது, இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டட் பல்ஸு ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக வந்து பாஸ் ஆகுது ஒரு ஆண்டனா வழியாக. ஸோ இங்கே வந்து எங்கே போனோமோ அங்கே போய் இதாகி அந்த ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனா கண்ட்ரோல் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறதுனா பண்ணுறது, ஸ்பீட் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன், அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அதை வச்சு அந்த ரிட்டர்ன் ஒரு எக்கோ மூலம் அது வந்து ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் வந்து ரேடாரோட ஜென்ரல் ஃபங்க்ஷன். இப்போ வந்து அதனுடைய அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் இதை வந்து பார்ப்போம். ஸோ ரேடாரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர், அதாவது கடத்தும் மற்றும் பெறும் அமைப்பு இரண்டையும் வந்து கொண்டுள்ளது. இதை தான் நம்ம வந்து டயக்ராமில் பார்த்தோம், டிரான்ஸ்மீட்டர் அண்டு ரிசீவர் ரெண்டுமே உண்டு. ஜென்ரலாக நம்ம டயக்ராம் போடுறதுனா இப்போ வந்து இங்கே வந்து ரேடார் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி நம்ம எழுதுறோம்னா, இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர் கடத்துறது கடத்தும். ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ஆண்டனா,
இங்கே தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மூலமாக கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் ரிசீவர் பெறறது. இங்கே ஒரு இண்டிகேட்டர், ஸோ கடத்தும் மற்றும் பெறும் அமைப்பு இரண்டையும் கொண்டுள்ளதான் ரேடார். ரெண்டுமே உண்டு, போகிறது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னும் வருது. இங்கே டிரான்ஸ்மிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு பல்சரை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிசீவரில் வந்து இண்டிகேட்டர், ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு பல்சரை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பல்சர் மற்றும் ரிசீவரில் ஒரு குறிகாட்டி வந்து இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு வருது. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பவர் இது பண்ணுறதுனால அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு அதில் வந்து பவர் கரண்ட் எல்லாம் இருக்குன்னு, அதே மாதிரி இதுலேயும் எந்த அளவுக்கு சிக்னலை வந்து அது எடுத்துகிட்டு வருது, ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குறிகாட்டி வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு சிங்கிள் ஆண்டனா, இந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இப்படி போயிட்டு இப்படி வர்றது எல்லாமே ஒரு சிங்கிள் ஆண்டனா தான். இந்த ஆண்டனா பொறுத்த வரைக்கும் டிஆர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஸ்விட்ச்சு. அதாவது இப்படி போயிட்டு இப்படி வருதோம், அதில் தான் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிடுதோம். ஸோ டிஆர் ஸ்விட்ச் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஸ்விட்ச் பயன்படுத்தி அடையப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டனா இந்த ஸ்விட்ச் வந்து டியூப்ளெக்ஸர், ஏன்னா அனுப்பவும் செய்யும் ரிட்டர்னும் வருமா. இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து அப்படியே உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்க தேவையில்ல. இந்த கீ டேர்ம் வந்து பார்த்துக்கிட்டா போதும், அதை வச்சு நம்ம எழுத வேண்டியது தான். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்விட்ச் வந்து எந்த ஒரு டேமேஜ் எஃபெக்டும், ஏன்னா ஹை பவர், ரொம்ப ஹை பவர், ரொம்ப அதிவேக சிக்னல் தான் நம்ம வந்து அனுப்புகிறோன்னா, அனுப்பி ரிட்டர்ன் வாங்குகிறோன்னா அங்கே வந்து ரொம்ப ஹை பவர் ஆகும். அப்பயும் அந்த ஸ்விட்ச் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குமா. செய்த விளைவுகளிலிருந்து உணர்திறன் பெறுநரை தனிமைப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு ஹை பவர் மேக்னட்ரான் ஆஸிலேட்டர். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இருக்கணும். இது வந்து ஹை பவர் பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுமா. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னா இங்கேருந்து அந்த சிக்னல் இப்படி போகும்போது இப்படி போய் இங்கே உள்ள அந்த ஆப்ஜெக்டில் வந்து ரீச் ஆகும்போது அது வந்து ஹை பல்ஸில் வந்து அனுப்புமா. ஒரு உயர் சக்தி மேக்னட்ரான் ஆக்சிலேட்டர் ஆகும் டிரான்ஸ்மிட்டர் என்பது. இது அதிக சக்தி துடிப்புகளை உருவாக்குகிறது. ஹை பல்ஸு வந்து இதாகுது. ஸோ இந்த ஹை பல்ஸ் இதாகி இங்கே வந்து விச் தஸ் த டிரான்ஸ்மிட்டர் ஜென்ரேட்ஸ் பீரியாடிக் பல்சஸ் ஆஃப் வெரி ஷார்ட் டியூரேஷன். கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான். இந்த ஷார்ட் டியூரேஷனில் வர பல்சஸ் அதை வந்து ஆண்டனா கூட கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த பல்சஸ் வந்து கொஞ்சம் ஆண்டனா கூட கனெக்ட் ஆகிடுதோம். விச் ரேடியேட்ஸ் தெம் இன் டு த ஸ்பேஸ், அதாவது எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு வந்து இந்த ஆண்டனா மூலமாக தான் போகுது. ஸோ ஆண்டனா வழியாக பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் போகுன்றதுனால தான் ஆண்டனா. இப்போ நம்ம இது ஒயர்லேயே பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனாக போகும், அதனால தான் இந்த ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு டிரான்ஸ்மிட்டர் மிக குறுகிய கால இடைவெளியில் துடிப்புகளை உருவாக்குகிறது. இந்த குறுகிய துடிப்புகள் விண்வெளியில் கதிர்வீச்சு செய்யும் ஆண்டனாவுக்கு அளிக்கப்படுகிறது. ஆண்டனா அதிக திசையில் உள்ளது. இங்கே வந்து ஜென்ரலாக வந்து இந்த ரேடார் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயத்தில் வச்சு சொல்கிறாங்க. மற்றபடி ரேடார் வந்து நிறைய செக்டாரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் த டிரான்ஸ்மிட்டட் பல்ஸ் ஹிட்ஸ் இன் எனி டார்கெட், இந்த பல்ஸ் வந்து இந்த டார்கெட்டில் போய் இதாகிடுச்சுன்னா எ வீக் எக்கோ சிக்னல் ரிட்டர்ன்ஸ் டு தி சேம் ஆண்டனா. ஸோ இங்கேயும் வந்து இங்கே ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆண்டனா வழியாக வீக் எக்கோ சிக்னல் வந்து ரிட்டர்ன் ஆகுதோ. பலவீனமான எதிரொலி சமிக்னை அதே ஆண்டனாவுக்கு திரும்பும். பட் நவ் த டிஆர் ஸ்விட்ச் புட்ஸ் த ஆண்டனா இன் காண்டாக்ட். ஸோ இங்கே வந்து ரிசீவரில் வந்துருந்தனால ரிசீவருக்கு வருது இந்த எக்கோ சிக்னல். அதுக்கப்புறம் அது வந்து ஆம்ப்ளிஃபைட் ஆகி டிமாடுலேட் ஆகி சூப்பர் ஹீட் ரிசீவர் மூலமாக வந்து சேர்ந்தோம். டிஆர் ஸ்விட்ச் ஆண்டனாவை ரிசீவருடன் தொடர்பில் வைக்கிறது. இந்த எக்கோ சிக்னல் சூப்பர் ஹீட் ரிசீவரால் பெருக்கப்பட்டு டிமாடுலேட், அதாவது குறிப்பிறக்கம் செய்யப்படுகிறது. ஜஸ்ட் இந்த பிளாக் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆன்சர் நம்மளால் எழுதிட முடியும். ஸோ ரிசீவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா, அதனால தான் நம்ம வந்து அங்கே இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து மென்ஷன் மெஷர் பண்ணுறோம். ஏன்னா ரிசீவர்லேயே நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது.
அந்த இண்டிகேட்டராக பார்த்தீங்கன்னா சிஆர்டி கேத்தோட் ரே டியூப் வந்து யூஸ் பண்ணுறோம். கேத்தோட் கதிர் குழாயை வந்து அங்கே ரிசீவரில் இண்டிகேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கேத்தோட் ரே இப்படி இருக்குன்னா அதில் வந்து ஹரிசான்டல் லைனில் அந்த சிக்னல், அதாவது அது பெற்று வந்த அந்த எதிரொலி சிக்னல் வந்து அதில் வந்து ஹரிசான்டலாக லைன் மாதிரி தெரியுதான். சிஆர்டி ஆனது அசல் கடத்தப்பட்ட துடிப்பு மற்றும் கண்டறியப்பட்ட எதிரொலி துடிப்பு மற்றும் கிடைமட்ட அடிப்படை கோட்டுடன் காட்டுகிறது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது எந்த மாதிரி சிக்னல் எல்லாமே வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. திரும்பும் எதிரொலி துடிப்பானது கடத்தப்பட்ட துடிப்பிலிருந்து சிறிது இடம்பெயர்ந்ததாக தோன்றுகிறது மற்றும் இந்த இடப்பெயர்ச்சி இலக்கின் வரம்பின் அளவீடு ஆகும். இதுதான் ஓவரால் ரேடார். ஜஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அப்புறம் இங்கே டார்கெட்டு. இது வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸில் இதே மாதிரி தான். இங்கே ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுறோம், லாஸ்ட்டாக இண்டிகேட்டராக சிஆர்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை தான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது தான். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து நம்ம எப்படி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இது வந்து ஜென்ரலாக நாவல் அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் பர்பஸ், ஏன்னா அங்கே தான் வந்து ரேடார்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இராணுவ நடவடிக்கைகளில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. கடற்படை, தரை மற்றும் வான் பாதுகாப்பு, ஏன்னா எட்டக்க இருக்கிற ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரி இருக்குது அதை தான் தெரிஞ்சிக்க ரேடார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சேட்டிலைட், ஸ்பேஸ் கிராஃப்ட், செயற்கைக்கோள்கள், விண்கலங்கள் அங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் டிராஃபிக்கில் இருக்கிற அந்த ஏர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி இஷ்யூஸ்க்கும், அதாவது ஹைவே போலீஸ் வந்து அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். வாகனத்தின் வேகத்தை அளக்கிறதுக்கு ரேடார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் இதுலேயும் பெனிஃபிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த ஃபாக், கிளவுட், ஸ்னோ, மிஸ்ட், அதாவது ரேடார் மூடுபனி மேகங்கள், பனி மற்றும் மூடுபனி போன்ற ஊடகங்களை துளைக்க முடியும். அது உள்ளே வந்து இதால் போக முடியுமோ. நெக்ஸ்ட் ஐசோலேட்டர்ஸ், அதுலேயும் அதால் ட்ராவல் பண்ண முடியுமா? அண்டு ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள அக்யூரேட்டாக போயிட்டு அதால் வர முடியுமா? எந்த இதை டார்கெட் பண்ணுறோமோ அதில் அக்யூரேட்டாக போயிட்டு வர முடியுமா? அப்புறம் நிறைய டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் அளக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒரு பொருள் நகர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட அதை கூட வச்சு ரேடாரால் நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியுமா அது எந்த மாதிரி பொருள் எல்லாமே? அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு வந்து ரேடார் சிக்னல் டு நாட் ரிக்வயர் கேரியர் மீடியம், ரேடார் சிக்னலுக்கு சுமந்து செல்லும் ஊடகம் தேவையில்லை, எந்த ஊடகமுமே இல்லாமல் அதை வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகுமா? ஆனால் இதில் சில குறைபாடுகளும் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு அதிக அளவு வந்து டைம் எடுக்குமா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதோட பீம் சைஸ், பீம் சைஸ்னால் அந்த வேவ்ஸ் போவதில்லை, ஸோ அதோட சைஸ் தான் 50 அடி விட்டத்திற்கும் அதிகமாக இருக்குமா? நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் 200 ஃபீட் ரேஞ்ச், ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகும். நம்ம எதை தான் அப்ளிகேஷனில் சொல்கிறோமோ, அதை பயன்பாட்டில் சொல்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னு லிமிடேஷன்ஸில் சொல்லிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கெனாட் டிசன் மட் நிறைய ஆப்ஜெக்ட் டார்கெட் தான், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது தான் நிறைய இதை வந்து இது பண்ண, ஒரு இதுனா ஒரு இது தான், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுமா? ஸோ இதுதான் ஓவரால் ரேடாரோட ஃபங்க்ஷன். மெயினாக இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இவ்வளோ பாயிண்ட்ஸ் அது இது இருக்குன்னு. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுட்டு அப்ளிகேஷன்ஸில் ஒரு 4-5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் டெஃபினேஷன் ப்ரின்ஸிபல்லையும் நம்ம ஃபுல்லாக ஹோல் ப்ராசஸ் பார்த்ததே தான். கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்மாக அங்கங்கே பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம் பார்த்தோம், இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், டிஆர் ஸ்விட்சு, டியூப்ளெக்ஸர், தமிழையும் இதை வந்து பார்த்துக்கணும், ஹை பவர் மேக்னட்ரான் ஆசிலேட்டர். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மீதி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராசஸை பர்ஃபெக்டாக எழுதி ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் எழுதி டெஃபினேஷன் டயக்ராம் போட்டால் சூப்பராக மார்க் வந்துடும். ஸோ இதுதான், இப்படி தான் வந்து 15 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஆக்கிக்கணும். ஓகே, நம்ம வந்து அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக் பார்ப்போம். நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்னால் கொஞ்சம் வந்து பண்ண முடியல, பட் இருந்தாலும் அதையும் பேரலாக கொண்டு போகிறது தான் நல்லது. லாஸ்ட்டாக மொத்தமாக போய் படிக்கிறதுல யூஸே கிடையாது. பட் நான் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 டாப்பிக்காவது எடுத்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.